வணக்கங்க நான் உங்களோட அங்காடி திரு சிந்து பேசுகிறேன் நீட் நீட்னா என்னங்க தகுதி தேர்வு ஏன் நம்ம அனிதாவுக்கு அந்த தகுதி இல்லையா நான் ஒன்று கேட்குறேன் பணக்கார பசங்க தான் டாக்டர் படிக்கணுமா ஏன் ஏழை பசங்க படிக்கூடாதா ஒரு சாதாரண குக்கிராமில் பிறந்த அரியலூரில் பிறந்த அந்த அனிதா வந்து டாக்டர் படிக்கக்கூடாதா இல்லை படிச்சா நம்ம மக்களோ இல்லை நம்ம சமுதாயமோ ஏற்றுக்காதா நான் கேட்குறேன் ஏங்க இப்படி கொல்றீங்க ஆ ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா அவளுக்கு என்ன தகுதி இல்ல நல்ல மார்க் எடுத்திருக்கா அவளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே போராடி இருக்கா முடியாத பட்சத்தில் அவளை தான்டா இதுக்கு மேலே நம்மளுக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது அப்படின்னு அவளோட உயிரையே தேகம் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது யாருமே அந்த பொண்ணை பத்தி யாருமே பேசலைங்க அவன் என்னங்க கேட்டா ஒரு டாக்டர் படிக்கணும் ஒரு டாக்டர் படிக்கிறது தப்பாங்க நான் ஏன் இவ்வளோ ஆதகமா பேசுகிறேன் கேட்கலாம் இந்த இந்த பதவியை பார்க்கறவங்க இந்த இப்போ இதை வந்து நான் வந்து யூடியூப்லயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லேயோ நான் போடுவேன் அப்போ எல்லாரும் என்னை கேட்பீங்க ஏன் இதே அந்த பொண்ணு உயிரோடு வைக்கும் போது மட்டும் பேசல இப்ப செத்த உன்ன தானே பேச வச்சிருக்கா செத்த யாராவது பேசினாங்களா நான் கேக்குறேன் உயிரோட யாராவது பேசுனாங்களா யாருமே பேசலையே நீட்டுனா ரொம்ப கஷ்டமாக்குறவங்க ஏழையா இருக்கிறவங்க யாருமே படிக்க கூடாதா போயிட்டு போய்ட்டுருக்கேன் நம்ம நாடு அப்துல் கலாம் சொன்னார் அந்த மகான்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம நாடு வந்து எங் ஏன்னா எங்கள் வீட்லையும் ரெண்டு பசங்க இருக்கு நான் அளவு நினைக்கிறேன் க மனஸ் இது பண்ணிட்டு பேசுகிறேன் எங்கள் வீட்லேயும் வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க படிச்சிட்டு இருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அனிதா சகோதரி அவளுக்கு நடந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கலாம் அப்துல் அப்துல் கலாம் சார் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா சொன்னார் எல்லாரும் கனவு காணுங்க தயவுசேன்னு சொல்ற பணக்கார பசங்க மட்டும் கனவு காணுங்க ஏழை பசங்க தயவு சேர்ந்து கனவு பண்ணிக்காதீங்க ட்ரீம் கனவு எதுவுமே வந்து தயவு சேர்ந்து பண்ணிடாதீங்க ஏன்னா பண்ணா இன்னைக்கு சகோதரி அனிதாக்கு என்ன நடந்ததோ அதே தான் நாளைக்கு நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் இதெல்லாம் தட்டி கேட்கக்கூட யாருமே இல்லைங்க சத்தியமா இல்லைங்க நம்ம நாடு என்ன இருக்கு எப்படி போயிட்டுருக்கு என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு பயமாக இருக்குங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னார் அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டார் ஒரு வேளை அவராக இருந்திருந்தால் அந்த பொண்ணு டாக்டராக ஆயிருக்கலாம் மேபி கண்டிப்பாக அவர் உயிரோடு இருந்தால் அந்த பொண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் டாக்டர் ஆயிருப்பா சரிங்களா அவரு கடவுள்கிட்ட போயிட்டார் என்னங்க அந்த பொண்ணு கேட்டால் உங்கள் சொத்து சோகத்தையாக கேட்டால் இல்லை வந்து வேறு ஏதாவது காசு பண்ண வேணும்னு கேட்டால் ஒரு டாக்டர் ஆகணும்னு கேட்டால் ஒரு ஏழை பொண்ணுக்கு இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணுச்சு பண்ணியிருந்தால் ஒரு உயிர் போயிருக்குமாங்க ஒரு அனிதா அந்த மாதிரி எத்தனை அனிதா எத்தனை ஊரில் இப்போது அதை பற்றி பதவி பண்ணதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஊர் அரியலூர் அந்த பொண்ணு பேர் அனிதா பெத்த அம்மா நானும் ஒரு குழந்தைக்கு தாயிங்க அந்த வலி என்ன எனக்கும் தெரியும் அந்த தாய் எவ்வளவு வேதனை பட்டிருப்பா அந்த அப்பா எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க ஒரு அம்மாவை இழந்துட்டு ஒரு அப்பா வளர்த்து ஆளாக்குனவங்களுக்கு தாங்க அந்த வலி தெரியும் நானும் ஒன்றரை வயசு ஆகும் எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா தாங்க எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கினார் அதே நிலமை தான் அனிதா அம்மா இறந்தாச்சு ஒரு அப்பா ஒரு வளர்த்து ஆளாக்கி எல்லாம் நல்ல மார்க் எடுத்து அவள் எதில்ங்க சோர்ந்து போனால் நல்லா படிக்கலையா நல்ல மார்க் எடுக்கலையா எதுக்குங்க அந்த பொண்ணை கொண்டிட்டீங்க எதுக்காக கொண்டிட்டீங்க அப்துல் கமாயோ சொன்னார் நம்ம நாடு ஆகணும் கண்டிப்பாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம நாடு வல்லரசாவே ஆகாது இன்னும் இருக்க 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 அடி மட்டத்துக்கு தான் போயிட்டுருக்குமே தவிர வல்லரசா ஆகணும் மட்டும் யாருமே கனகன்றீங்க அதே மாதிரி ஏழை பசங்களே நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பசங்களே மிடில் க்ளாஸில் இருக்க பசங்களே தயவு சேர்ந்து பெரிய படிப்பு பண்ணணுன்னு ஆசைப்பட்றாதீங்க ஒன்லி பணக்கார பசங்க காசு உள்ளவங்க லஞ்சம் கொடுத்தா தான் உள்ளே வேலாகும் அவங்க மட்டும் தாங்க கனவு காணணும் நம்மள மாதிரி நடுத்தர மக்கள்லாம் கனவு கன்றாதீங்க சரிங்களா எனக்கு பெருசாலாம் பேச தெரியாதுங்க இங்கிலீஷு அதெல்லாம் பேச தெரியாதுங்க நான் பரிசு தமிழ் மீடியம் தான் என்னோட பதிவு என்னோட ஆதங்கத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க செய்து ஒரு அனிதாவை இழந்துடல தயவுன்னு சொல்ற யாருமே அவளை செத்துட்டேன்னு சொல்லாதீங்க அவள் தான் இருக்கா ஏன்னா ஒரு அனிதா செத்து இத்தனை பேரையும் பேச வச்சிருக்கா எப்படி ஒரு அனிதா செத்து இத்தனை பேரையும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஹாலிவுட்டில் உள்ளவங்க எல்லாரையும் எல்லாரையும் பேச வச்சிருக்கா அப்ப அனிதா சாவலங்க உயிரோட இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அவர் டாக்டர் ஆவலன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஒன்றும் ஃபீல் பண்ணவானா ஓகேங்களா இல்லை அவங்க குடும்பமும் ஃபீல் பண்ணவானா சரிங்களா அவளை வந்து டாக்டராக உருவாக்க முடியாதவங்க மட்டும் தாங்க ஃபீல் பண்ணும் ஏன்னா அவள் டாக்டர் ஆயிருந்தா ஒரு ஏழை வீட்டிலேருந்து வர பொண்ணுக்கு தாங்க ஒரு கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியுங்க லஞ்சம் கொடுத்துட்டு பணத்தை ஈஸியாக தூக்கி அடிச்சிட்டு வரவங்களுக்குலாம் என்னங்க தெரியும் டாக்டர் படிப்பை பற்றி சொல்லுவாங்க டாக்டருக்கிட்டையும் வக்கீல்கிட்டேயும் உண்மைதான் பேசணுன்ட்டு டாக்டர் கிட்டே பேசக்கூடாத ஒரு உண்மை இருக்குது சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் என் பொண்ணு உயிரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு பேசணும்னு வச்சுங்க பார்த்துருப்பீங்க நிறைய திரைப்படலாம் பார்த்துருப்பீங்க அந்த மொட்டை அடித்து தான் வெளியே அனுப்புவாங்க டாக்டருங்க ஆனால் இந்த பொண்ணு டாக்டர் ஆகி வந்திருந்தானா இந்த நாட்டுக்கும் நல்லது சேர்ந்துருப்பா அவள் வீட்டுக்கும் பெருமை தேடி கொடுத்துருப்பா அநியாயமாக சா அந்த பொண்ணு என் வயிறுஞ்சு சொல்லுடா அந்த பொண்ணுக்கு சாவுக்கு காரணமா இருந்த எவனுமே நல்லா இருக்க மாட்டேங்கடா